பதினோரு மாநிலங்களில் காலியாக உள்ள 56 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கும் ஒரு மக்களவைத் தொகுதிக்கும் இடைத்தேர்தல் குறித்த அறிவிப்பை இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ளது. இது தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் சத்தீஸ்கர், குஜராத், மத்திய பிரதேசம், ஹரியானா, ஜார்க்கண்ட், கர்நாடகம், நாகாலாந்து, ஒடிசா, உத்தரப்பிரதேசம் ஆகிய 9 மாநிலங்களில் காலியாக உள்ள 54 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கு நவம்பர் 3 தேதி தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மணிப்பூரில் காலியாக உள்ள 2 சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கும் பீகாரில் காலியாக உள்ள 1 மக்களவைத் தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நவம்பர் 7 தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. இந்த அனைத்து தொகுதிகளிலும் வாக்கு எண்ணிக்கை நவம்பர் 10 தேதி நடைபெறும். முன்னதாக தேர்தல் நடத்த முடியாத சூழல் இருப்பதாக மாநில தலைமைச் செயலாளர்கள் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியதால் தமிழகம், கேரளம், அசாம், மேற்குவங்க மாநிலங்களில் காலியாக உள்ள சட்டப்பேரவைத் தொகுதிகளுக்கும் தற்போது இடைத்தேர்தல் இல்லை என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.